வாணியம் அடிக்க ஆள் வச்சுக்கிறாங்க. அவங்க அவங்க ரெண்டு ஆள் வச்சுக்கிறாங்க. ரேட்டாக அவங்க வாங்குறது இப்போ ரெண்டு மாதமாக போயிருந்தேன். எஸ்ஆர்எம் மட்டும் நான் தர ஆய்வு வச்சுருவேன். எஸ்ஆர்எம்க்கு நான் கையில் தரதில்லை. நான் எங்கே சொல்லிட்டேங்க, வெள்ளூரில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அவங்க அவங்க மூலிமா அங்கே போய் சேலம் போயிட்டாங்க. கடையில் அவங்க சேலம் கண்டு கடையில் அவங்க கண்டோல ஒரு 500 கடை இருக்கும். அவங்க அதிகம் இருக்கும். ஒரு கடைக்கு சாதாரணமாக 3000 கடை இருக்கும். 3000 ரூபா லஞ்சம் மட்டும் கடைப்பா 500 அதுவும் நான் 1.5 கோடி என்ன போ 1.5 கோடியா இது இல்லாமல் ஒரு டெக்கரேஷன் போடுறதா இல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் போடுறதாலையோ தனி அமௌண்ட் அவங்க கொடுக்கணும் நினைக்கிறேன். அந்த அதிகாரி கிட்டத்தட்ட 5 மோனை கண்டுடுவோம். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம். அப்போ அதிகாரி எவ்வளோ பேர் இருக்காங்க? திருப்பூருக்கு அதிகாரி லேடிஸ் அவங்க கடைக்கு பக்கம் வர்றதில்லை. அவங்க இது வரைக்கும் வந்தான் டைம் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு மேலே கடை பக்கம் வர்றதில்லை. அவங்க மூலிமா ஆளுங்க வருவாங்க. எஸ்ஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து வரோம் நாங்கள்ட்டு செக்கிங் வருவாங்க. கணக்கு பார்த்துட்டு அவங்க தனியாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா, கணக்கு பார்க்க வருவாங்க. கணக்கு முழுசாக பார்க்க முடியாது. ஆமாம், செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சைன் பண்ணுப்பா. திருப்பி நான் முடிச்சு வந்துக்கிறேன்ப்பா. ஒரு 3000 கொடுத்துருக்கேன். அது ஏன் கொடுத்துருவாங்க? அதுக்கு மேலே டிஎம்ஆர்லேருந்து வருவாங்க ரெண்டு பேர். அவங்க அவங்க அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சரி சார் நம்ம முடிச்சிட்டோம் சரி கேள்வி கொடுத்தோம். அவங்களுக்கு 2000 அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கும் அவங்க அமௌண்ட் வாங்கிடுறாங்க. அது வேறு ஆடிட்டிங் வருவாங்க. மாதம் ஆடிட்டே வருவாங்க. ஆடிட்டுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு 500 ஆயிரம் அவங்களுக்கு எதுவுமே முழுசாக அவங்க செய்யறது கிடையாது. ஆடிட்டிங் வந்து இருக்கிற ஸ்டாக் மட்டும் நாங்கள் எழுதிட்டு இல்லையா ஸ்டாக் எழுதிருப்போம். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேற்று பணங்கள் கட்டியிருக்கோம்ல ஓகே பணம் கட்டியிருக்கணும் பணத்தெல்லாம் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணுறேன் ஓகே ஒரு ஸ்டாக் ரிசீவ் பண்ணிக்க ஓகே சரி சார் சைன் பண்ணுங்கள். அவருக்கு இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் அந்த 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் முடியாதுல்ல. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் பணம் எங்கள் சம்பளம் இன்றைக்கு வரைக்கும் 14000 இப்படிப்பெல்லாம் போய் 25 வருஷம் ஆகுது. சேல்ஸ்மேனுக்கு 12500 ரூபா அவன் பொண்டாடி பிள்ளைக்கு போய் நீங்கள் எல்லாம் வயசு போச்சு. அவன் கல்யாணம் பண்ண வயசில் பொண்ணுங்க வச்சு பசங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் கேள்வி எடுத்துட்டாங்க. அதான் அசிங்கம் பண்ணுவாங்க. சில விஷயம் கிளம்பையே பேர சொன்னாங்க. சாமி ஊருக்கு வந்து ஓடி போயிருந்தான். நானும் சம்ப பேர் கேட்டு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எவ்வளோ பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக வந்து மீட்டிங் போகிறோம். போட்டு அனுப்பு கூட அனுப்ப பண்ணிடுவேன். இப்போ அக்டோபர் 2 வந்து ஒரு மாநாட்டம் சென்னையில் மாநாடு வச்சுருக்கோம். அந்த மாநாடு முடிச்சு பிப்ரவரி மாதத்தில் வந்து சிறைஞருக்கு போகிறான்னு எங்கேயும் சிறைஞருக்கு போகிறாங்க வைக்கலாம். அப்போ நான் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண யூனியன் பேச முடிக்கிறேன். இந்த யூனியன் தலைவர் வந்து சென்னையில் வந்து ஐ பையசாமி அவர் வந்து கம்யூனிஸ்டில் வந்து தலைவர் அவர் ப்ளஸ் எம்எல்ஏ அவர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ கிடையாது முன்னாள் எம்எல்ஏ அவர் பொதுவில் வந்து பெருந்தேன் பல வேண்டும் அவர் வீட்டுக்கு போய்க்கிறேன். கல்யாணத்து போய் அவர் வீட்டுக்கு ஏதோ பெஸ்ட் கூப்பிட்ருக்காரு. கவர்மெண்ட் தனியாக சொல்லுவார் வந்து ராகவான்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் வயசாகி போச்சு. இப்போ பென்ஷனாவது கொடுப்பாங்க பென்ஷனாவது கேளுங்க கொடுத்தாலும் பென்ஷனாவது வாங்குங்க அது போகும்போது சஜஷன் கேட்க கொடுப்போம் அதையாவது டிமெண்ட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரி பர்மனெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த இதில் பர்மனெண்ட் பண்ண முடியாது ரொம்ப கிடையாது. நாங்கள் டெய்லி கூலி இருக்கிறோம் சொல்லி வகுப்புதும் கிடையாது எங்களுக்கு டெய்லி வேஜஸ் டெய்லி அதிகமாக பண்ண